When you are anointed, you will be attacked. Yes. Anointing என்பது அபிஷேகம். அபிஷேகம் என்பது ஒரு ஆசீர்வாதம், கடவுளுடைய அருள். நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு காரியத்தை தேவன் அனுமதி செய்யும் பொழுது அபிஷேகம் பண்ணுகிறார். அது ஒரு வேலையில் இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் நிகழ்வாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முடிவாக இருக்கலாம். God will anoint you, அபிஷேகம் பண்ணுவார். அப்போ அபிஷேகம் பண்ணும்போது நம்ம பெரும்பாலான நேரத்தில் நாம் நினைக்கிறது வந்து, ஆண்டவர் அபிஷேகம் இருந்தால் எனக்கு எல்லாம் கூடி வரும். நிச்சயமாக கூடி வரும், ஆனால் அட்டாக்கும் வரும் நமக்கு. வேதாகமத்தில் அப்படி தான் இருக்குது. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். தாவீது ராஜா 2 Samuel 5 17-25 நீங்கள் பொறுமையாக வீட்டில் படித்து பாருங்கள். ஒரு அழகான நிகழ்வு. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 17 என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். பிலிஸ்டின்ஸ் தேடி வராங்க, அவனை அட்டாக் பண்ண வராங்க. When David was anointed as king, he was attacked by the Philistines. அப்போ அவன் போய் மறைவில் இருக்கான். அப்படி நமக்கு ஒரு அட்டாக் வரும்பொழுது தாவீதின் வாழ்க்கை மூலமாக இந்த வசனங்களில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? 19 If you are attacked, and David inquired of the Lord, saying, Shall I go up to the Philistines? பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்த போது, யூ வில் ஹவ் டு என்கொயர் டு த லார்ட். வென் யூ ஆர் அட்டாக்ட், கர்த்தரிடத்திலே விசாரிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாராம், கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையிலே நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இஃப் யூ ஆர் அட்டாக்ட, டோன்ட் ஃபைட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோ பேக் அண்ட் என்கொயர் த லார்ட். ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த அட்டாக் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஆண்டவரே, வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்வார், நீ போ அப்படின்னு சொல்லி காட் கிவ்ஸ் அஸ். பல நேரத்தில் நாம் எஃபர்ட்டை போட்டுட்டு கடவுள் இடத்துல போவோம். பட் டேவிட் சக்சஸ் இஸ் ஈ ஃபஸ்ட் என்கொயர்ஸ் த லார்ட், விசாரிக்கிறான், காண்டவர்கிட்டருந்து வழியை கேட்டுட்டு போகிறான். போன பிறகு தாவீது வந்து அந்த இடத்துல மேற்கொள்ளுகிற இடம் என்ன தெரியுங்களா? அந்த 20 த லார்ட் ஹேத் புரோக்கன் ஃபோர்த் அப்பான் மை எனிமீஸ் பிஃபோர் மீ ஆஸ் த பிரீச் ஆஃப் வாட்டர்ஸ், தேர்ஃபோர் ஹி கால் த நேம் ஆஃப் தட் பிளேஸ் பால் பெரேசிம் என்று சொல்லி, தாவீது பாகால் பெரேசிமுக்கு வந்து கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பரிசீம் என்று பெயரிட்டார். பால் பரிசீம், பால் என்றால் த லார்ட், பாரிஸ் என்றால் த பிரேக் த்ரூ. பால் பரிசீம் என்றால் த லார்ட் ஆஃப் பிரேக் த்ரூஸ். இன்னைக்கு பிரேக் த்ரூக்காக காத்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஐ வில் கிவ் யூ அ பிரேக் த்ரூ. பட் வென் யூ ஆர் அனாயிண்டட், யூ வில் பி அட்டாக்ட். And when you are attacked, inquire the Lord. அண்டவர்கிட்ட கேளுங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார் அவர். அந்த வசனத்தில் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உங்களை சொல்லுவார், நீ போய் மல்பரி ட்ரீஸ்க்குள்ள பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, அவங்க முன்னாடி போய் சண்டை போடாத, பின்னாடி இருந்து போகணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார். ஏன் தெரியுமா? பின்னாடி இருந்து போனால் ஆண்டவர் முன்னாடி இருந்து செயல்படுவார். ஆண்டவர் அங்கே ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். 25 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள், பின்னாடி இருந்து போகணும். I will give you a strategy also. இன்னைக்கு காலையில் if you are attacked, even though if you are anointed, inquire the Lord, விசாரி. 2 ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, he'll give you the direction. And the third thing, he'll give you the strategy. பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணு, அப்போ தான் நான் முன்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்பாக செல்லுகிற ஆண்டவராக இருப்பார். அந்த மரத்து மேலே நடந்து போகிற சத்தம் வந்துச்சு நான் சொல்வேன், மரத்து மேலே நடந்து போனால் ஆவியானவர் மேலே அசைவாடுவார். அப்போது வல்லமையோடு நீங்கள் வெற்றி காண்பீர்கள். குட் மார்னிங்.